ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நேற்றுக்கு வந்து ஆயுத பூஜை அப்படிங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடல. சண்டேனா கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த டைம் சாப்பிட முடியல, கரெக்டாக அந்த விசேஷ டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்ன மேட்டர்னா, நான் எப்போ வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு பீஸ் வந்து அந்த எலும்பு, சூப் எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவனுக்காக ராவா தான் போடுவேன். சில பேர் சொல்லலாம் அவனுக்கு ராவா கொடுக்காதீங்க அப்படின்னு. நான் எப்போ நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு பீஸ் அவனுக்கு கொடுப்பேன். எல்லா ஃபுட்டுமே அவனுக்கு வயிற்றுக்கு சேரணும்னு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆனதில்லை. அதனால் ரா ஃபுட் கொடுக்காதுன்னு சொல்ல, நான் முழுசும் கொடுக்கறதில்ல, ஏதாவது ஒரு பீஸ் அப்பப்போ கொடுப்பேன். வாரத்தில் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். இப்போ கொடுக்க போகிறேன். இதோட பேப்பர் காம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பீஸும் கறியோட தான் இருக்குது. ரெடியே நிற்கிறான் பாருங்க. நான் எப்போ நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும். ரேம்போ, கோ பேக். டேய், பின்னாடி போடா. கோ பேக், சிட் சிட். ஓகே, இப்போ சொல்லு. இங்கே வர, கறிவே தான் பார்த்துருக்குறா. ஸ்பீக் ஸ்பீக். அது மட்டும் சொல்லவே மாட்டேன் பாருங்க. இப்படியே இதுதான் ஸ்பீக்கா? ஸ்பீக்னா சவுண்டை சொல்லணும். ஸ்பீக் சவுண்ட், ஸ்பீக் நோ ஸ்பீக். போ, இதுக்கு மேலே உனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஐ ஓகே, ராம்போ போய் இப்போ சாப்பிட்ருக்குறான். அதுக்கு முன்னாடி, ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆயுத பூஜையை நான் என்னென்னு வீடியோ எடுத்து போடுறது, அது எல்லாருமே இருக்கிற இடம் ஒரு இடம். அதனால் அதை தனியாக நான் எடுத்து போடல. நான் வேணும்னா உங்களுக்காக நான் அந்த எப்படி ஆயுத பூஜை சாமியெல்லாம் கும்பிட்டேன்னு ஒரு நிமிஷமாக கொஞ்சம் ஒரு இதாக போடுறேன் நான், பாருங்கள். ஓகேங்களா? சப்போஸ் இந்த சவுண்ட் இல்லாமல் இந்த கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், புசுவானம், இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, அதை முயற்சி பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு வந்தேன் நான். இப்போ நைட் டைமில் தான் நம்ம எடுக்கணும். நைட் டைமில் எடுக்கிறப்போ லைட்டிங் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. எவ்வளோ லைட் வரும் தெரியல, எவ்வளோ விஷுவலாக காட்ட முடியும்னு தெரியல. அப்படி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு லைட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த டைமில் ரிங் லைட் 1099 ரூபா. அந்த லைட்டை காட்டுறேன். ஆனால் பவர் கம்மி தான், அது எப்படின்னு காட்டுறேன். இதுதான் அந்த லைட், ஒரு நார்மலான லைட்டு தான். இதுக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி. இது தான், நம்ம டைரெக்டாக கரண்ட்டில் கொடுக்க முடியாது. ஏதோ பவர் பேங்கோ லேப்டாப்போ அதில் மாதிரி கொடுத்துக்கலாம். பட்டு ஒயர் லென்த்தாக இருக்குது. இதுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப். மொத்தம் 3 கலர் மாதிரி. எப்படின்னு செக் பண்ணி காட்டுறேன். நான் வந்து பவர் பேங்க் எடுத்துருக்கேன். மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது கலர் கலராக மாறுது. லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணே போயிடும் போல இருக்குது. நான் இப்போ இந்த லைட்டை வச்சு தான் வெளியே எடுக்க போறேன். எவ்வளவு தூரம் வரும் ரூம்னா ஓகே, பட் வெளியில எப்படி வரும்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம். கலர்ல நிறைய இருக்குங்க. இது ஒரு கலர், இது ஒரு ப்ளூ, ஒயிட். ஓகே, இவ்வளவுதான் வெளிச்சம். அந்த ரிங் லைட்டை வச்சு பார்ப்போம், கொஞ்சம் வெளிச்சம் வருதா இல்லையான்னு. நல்லாவே வெளிச்சம் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எலும்பை புடுங்காம வரமாட்டான். ரூமுக்குள்ளே போயிட்டான். ரூமுக்குள்ளே வச்சு அவன் ரியாக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த லைட்னால நான் ரொம்பவே ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செக்கப் வந்து கம்பி மத்தாப்பு, என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதான் திடீர்னு ஒரு வெளிச்சம், அந்த சவுண்டு, அதெல்லாம் பார்க்குறப்ப அவன் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் எனக்கும் தோணுது.
வெளியில ஓடிட்டான்டா ஓடிட்டான்டா ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம குட்டீஸ்களுக்குலாம் இந்த மாதிரி மத்தாப்பு கொளுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கெட் ஒன்று வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி அவ்வளோதான் அதில் உள்ளே போட்டு வச்சிடணும் தேவையில்லாத விபத்துக்களை தவிர்க்கலாம் அதுக்காக இந்த பைய சத்தம் இருக்கிற பட்டாசுக்கும் பயப்படுறான் வெளிச்சம் வந்தாலும் பயப்படுறான் ஏண்டா எதுக்கிட்ட ஓடுற டேய் 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 உள்ளே வரேன்டா டேய் டேய் எதுக்கிட இது வந்து மேட்ச் பாக்ஸ் தான் ஆனா சூப்பரா இருக்குது நல்ல லென்த்தியா இருக்குது கிட்டத்தட்ட மத்தாப்பு மாதிரியே ஏன்னா நம்ம அந்த சங்கு சக்கரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மத்தாப்புல தான் நம்ம கொளுத்துவோம் ஆனா என்னன்னா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நல்லா லென்த்தியாகவும் இருக்குது கையில் படாது இன்னொரு டைம் ட்ரை பண்ண போகிறோம் முட்டிட்டு முட்டிட்டு வர்றாங்க டேய் 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 கவர் ஆகிறானு பார்த்து நின்னுட்டா இப்போதைக்கு கொஞ்சம் தைரியமா நின்னுட்டா பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டா சரியாயிடும் பயப்படல அந்த அளவுக்கு பயப்படல இல்ல முன்னாடி பட்டாசு வெடிச்சப்ப ரொம்ப பயந்தான் ஆனா இப்ப அந்த அளவுக்கு இல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல அவ்வளவுதான் தங்கம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரியா அவ்வளவுதான் சூப்பர் எல்லாரும் வெடிச்சாலும் யார் வெடிச்சாலும் நான் பயப்படக்கூடாது ஓகே 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 இப்படின்னாவே அவன் பயந்துக்கிறான் மறுபடியும் பட்டாசு வெடிக்க போறாங்களோ என்னமோன்னு இல்லை இந்த ரெண்டு பண்ணிட்டோம் மேலே வந்து கூரை இருக்குது அதனால் அந்த மேலே அந்த புஸ்வானம் அது இங்கே விட முடியாது ரோட்டில் தான் விட போகிறோம் எப்படி தெரிச்சு ஓட போகிறோன்னு தெரியல இல்லை ஒருவேளை அந்த பக்கம் விட்டுடலாமா இப்போ ரோட்டில் வந்து வெடிக்க போகிறோம் நம்மளால் கையில் தான் பிடிக்க போகிறேன் ஏண்டா வைக்கலாமா வெடி இல்லைடா அது புஸ்வானம் சிட் 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 ஒன்றும் இல்லைடா என்னடா என்னாச்சு அந்த புகையை கவி கவி போய் பிடிக்கிறான் அப்படி இன்னொன்னு பார்த்துக்கலாம் சூப்பரா கிடைச்சிச்சு பயந்து ஓடிட்டு இருந்த பைய போய் அத கவ்வ போறோம் சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் அப்படியே என்ன ஃபோர்ஸ் அப்படியே ஏதோ ராஜனாக மாட்டே அப்படியே போகிறவன் சத்தியமாக எதிர்பார்க்கல நான் ஏதோ என்னை பிடுங்கிட்டு போவான்னு பார்த்தா இவன் அந்த பட்டாசு கூட போகிறான் சந்தோஷமாக ரொம்ப பயந்து பயந்து ஓடுவான்னு பார்த்தேன் இப்போ அந்த வெளிச்சத்துக்கெல்லாம் அவன் பயப்படல ஃபஸ்ட் டைம் அந்த மத்தாப்பு கொளுத்தினப்போ பயந்தான் எனக்கே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது கூண்டுக்குள்ளே அங்கேயும் போனான் இப்போ அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டான் இப்போது அப்படியே சங்கு சக்கரத்துக்கு பயந்தான் இப்போ மறுபடியும் சங்கு சக்கரம் ட்ரை பண்ண போகிறோம் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்
एदाय आगा बट काय बटमें भय अटा रिंगे तनिया वंदिरुच्चु एवलो पेरी रिंग अप्पडिये कट पण्णि एडुत्तुट्टान् रोम्ब एक्सैट आयिट्टान् अप्पडिये भयपडवल इल्ल जाली अप्पडिये एक्सैट आयि पुल्लुक्कुल्ल पोय विळयांडिरुक्कान् ओन्नु आगल एन्न सोल्रदु तेरियल पय्य रोम्ब ओरु माधिरिया अवन् रोम्ब एक्सैट आयिट्टान् चैन् एल्लाम् अप्पडिये पट्टुन्नु कट पण्णिट्टान् एनक्के रोम्ब भयम् आयिच्चु दयुदेल இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி பார்க்கறீங்க டக்குனு வீடியோக்கு வர்றீங்க எனக்கு தப்பா நினைக்க கூடிய வாய்ப்பு இருக்கு தப்பா நினைச்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நான் நேர்மையா வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஆளுக்கு சிக்கன் ரெடி கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம் சமாதானப்படுத்துறது இல்ல நல்லா தான் இருக்குறான் இப்ப நைட் சாப்பாடு சாப்பிடுற நேரம் ஆயிச்சு 8:00 ஆயிச்சு எப்பமே நாம அவன கூண்டுக்குள்ள தான் போடுவோம் இன்னைக்கு வந்து சரி உங்களுக்கு காட்டணும்ங்கறதுக்காக வெளியில எடுத்து வச்சி வைக்கிறேன் அவனோட தட்டு मैक्सिमम நீங்க அக்கம் பக்கத்துல நாய் வளத்துறவங்கள பாருங்க நாய் தட்ட கிளியரா வெச்சிருக்காங்கனா அவங்க நாயை நல்லா பாத்துக்கறாங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன் அவனோட தட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே எப்பமே சுத்தமாயிரும் இந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன எல்லாரும் கட்ட தான் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து அப்படி பண்ணுவாங்க அதுக்காக சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வெச்சுக்கோங்க வெயிட் வெயிட் நோ இவனோட அழகே பாத்தீங்கன்னா அந்த பீஸ் அப்படியே வலிக்காம அழகாக வாங்கி சாப்பிடுவான் பயப்பட வேண்டியல கைய கடிச்சிடுவானோ அப்படின்னு இல்ல இல்ல பாருங்க அவ்வளவுதான் என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடுத்துறான் அதுக்கு அப்புறம் அவன் பீஸ் சாப்பிடுற மாதிரி ஏன்னா அந்த எலும்பு இருந்ததுன்னா அப்படியே வாயில எடுத்துக்கிட்டு அப்படியே இறைப்பான் அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அப்படியே பொறுக்கி எலும்பு மட்டும் குடுத்துறேன் ஓகே அவ்வளவுதாங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பை ஜெய் ஹிந்த் சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்லை பை பை ஜெய் ஹிந்த்